சிந்தனை ஸ்பிரே தினமே செப்டம்பர் 26. இன்றைய தலைப்பு பாடுகள். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 5:10. வசனத்துக்குரிய விளக்கம்: உண்மையான தேவனை பின்பற்றும் பொழுது பாடுகள் தவிர்க்க முடியாதது. ஏனெனில் இந்த உலகமும் அதனை சேர்ந்தவர்களும் வீழ்ந்த நிலையில் இருப்பதினால் ஒளியின் பிள்ளைகள் துன்பப்படுகின்றன. இயேசுவின் ஊழியக்காரரான நாம் அத்துன்பங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். மாறாக நாம் எரிச்சல் கொண்டால் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்து பின்வாங்கி போவோம். இதனாலேயே யாக்கோபு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை திருஷ்டாந்தமாக வைக்குமாறு கூறுகிறார். ஏனெனில் அவர்களும் இப்படியான கொடிய உபத்திரவங்களை சந்தித்தனர். தானியேல் சிங்கத்தின் கெபியில் தள்ளப்பட்டார். எரேமியா கிணத்தில் தூக்கி எறியப்பட்டார். பொல்லாத எசபேலால் எலியா துரத்தப்பட்டார். இத்தகைய உபத்திரவங்களிலும் இத்தீர்க்கதரிசிகள் தீமைக்கு தீமை செய்யாமலும் விசுவாசத்தில் பின் செல்லாமலும் காணப்பட்டனர். அவர்கள் தேவன் மேல் முழு நம்பிக்கை கொண்டு முடிவில் வெற்றி அடைந்தனர். அவர்களைப் போல் நாமும் முடிவு பரியந்தம் பாடுகளை சகித்தோமானால் நிச்சயம் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். அமேன்.